இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரீசெண்டாக லான்ச் ஆன கிளாமர் எக்ஸ்டெக் பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கிளாமர் BS6 அப்டேட்டை ஹீரோ லான்ச் பண்ணாங்க. பட் அவங்க எதிர்பார்த்த சேல்ஸ் நம்பர்ஸை அதை அச்சீவ் பண்ணல. கிளாமர் மந்த்லி ஆவரேஜாக 30,000 யூனிட்ஸ் விற்கிது. பட் இதோட மோர் தென் டபுள் சேல்ஸை ரெக்கார்ட் பண்ணுற ஷைனோட இதை கம்பேர் பண்ண முடியாது. நம்மளே யோசிச்சு பார்க்கலாம், ஒரு நாளைக்கு ரோட்டில் போகும்போது எத்தனை CB125 பார்க்குறோம், அதே சமயத்தில் கிளாமர். ஸோ இதை மாதிரிக்காக ஹீரோ லான்ச் பண்ணது தான் இந்த ப்ரீமியம் கிளாமர் எக்ஸ்டெக். Took the watch, let's write that speak. Add the spice, the color, maybe that's me. My advice off the order I've seen. Christ alone, he don't promise you. Psh, don't say that. You know that man. எக்ஸ்டெக்ல ஃபஸ்ட்டு நம்ம நோட்டீஸ் பண்ணுற விஷுவல் சேஞ்ச், ஜென்ரலாக நிறைய கலர் ஆப்ஷன்ஸோட வர ஹீரோ பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது மேட் பிளாக், கிளாஸ் பிளாக்னு ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸோட மட்டும்தான் வருது. அண்ட் கிராஃபிக்ஸில் பண்ண அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பழைய கிளாமரை விட ரொம்ப ப்ரீமியம் லுக்கு கொடுக்குது. அண்ட் அடுத்து நம்ம நோட்டீஸ் பண்ணுற சேஞ்ச் கன்சோல். எக்ஸ்பல்ஸில் இருக்கிற சேம் கன்சோலை தான் இதில் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக டாக்கோமீட்டர்லேருந்து நேவிகேஷன் வரைக்கும் எல்லாமே எக்ஸ்டெக்குக்கும் கிடைக்குது. ஹீரோட மொபைல் ஆப்பை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணும்போது மொபைலில் இருக்க மேப் டைரக்ஷன்ஸ் கன்சோலில் டிஸ்பிளே ஆகுது. அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சராக இதில் ஒரு யூஎஸ்பி சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இருக்க எந்த ஒரு பைக்லேயும் இந்த ஃபீச்சர் கிடையாது. ஸோ நீங்கள் அடிக்கடி மேப்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாக இருந்தால் இந்த ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அனதர் விஷயம், ஹீரோ கிளாமர் எக்ஸ்டெக்குக்கு எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கிளைம் பண்ணுற மாதிரியே ப்ரீவியஸ் கிளாமரை விட இந்த எல்இடி லைட்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸோ இந்த சேஞ்சஸை தவிர மெக்கானிக்கலி கிளாமர் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு நட்டு போல்ட் கூட மாறலை. சிட்டி ரைடிங் பொறுத்த வரைக்கும் கிளாமரோட பெரிய ப்ளஸ் இந்த இன்ஜினோட ட்ராக்டபிலிட்டினே சொல்லலாம். ஷார்ட் கியரிங்னால 25 km/h கூட 5th gear மேனேஜ் பண்ண முடியுது. அண்ட் ரொம்பவே லைட் வெயிட்டாகவும் ஃப்ளிக்கபிளாகவும் இருக்கிறனால டிராஃபிக்கில் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். ரொம்ப நேரம் ரைட் பண்ணுறதுல கூட பிரச்சனை இல்லை. 60 மேலே ஃபுட் பெக்ஸில் வைப்ரேஷன்ஸை ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் 70 தாண்டும் போது இன்ஜின் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியுது. எஸ், இந்த வைப்ரேஷன்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா லாங் ரைட்ஸ்க்கு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். பட் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கிற எஸ்பி ஷைனோட கம்பேர் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஹீரோ இந்த 5th கியரை ஹெச் கியர் பிளாட்டினா மாதிரி கொஞ்சம் டாலாக டியூன் பண்ணியிருந்தாங்கன்னா கிளாமர் இன்னும் 60-70 ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கும். எஸ்பியை காட்டிலையும் கிளாமரை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ரீசனும் இருந்திருக்கும். ஹீரோ இந்த ஷார்ட் கியரிங் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு ரீசன் இருக்குது, சிட்டி மைலேஜ். கிளாமர்ட்டேருந்து ஈஸியாக 65-70 km/l எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் எங்கே ரைட் பண்ணுறீங்க, எப்படி ரைட் பண்ணுறீங்கன்றது தான் அல்டிமேட்டாக அந்த நம்பர்ஸை டிடர்மைன் பண்ணுது. 1 liter பெட்ரோல் போட்டு ஊர் சுற்றி காட்டி உங்களை நான் ஏமாற்றலாம். பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அண்ட் சிட்டி ரைடிங் பொறுத்த வரைக்கும் ஹீரோ ரொம்ப புஷ் பண்ணுற ஒரு ரெண்டு விஷயம் i3 Xtec அண்ட் ஆட்டோ சைல் ஃபீச்சர். ஆனால் உண்மை என்னென்னா, இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம்க்கு பதிலாக ஒரு கில் ஸ்விட்ச் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஹீரோ அதை நீங்கள் ரீஇன்வென்ட் பண்ண தேவையில்லை. அண்ட் ஆட்டோ சைல் ஃபீச்சரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான், நீங்கள் ஒரு கையில் வண்டி ஓட்டுறதா இருந்தால். இதெல்லாம் தெரிஞ்சும் ஹீரோ இதை டெக்னாலஜி புஷ் பண்ணுறதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. ப்ரோச்சரை எப்படி தான் ஃபில்அப் பண்ணுறது? அண்ட் காஸ்ட் கட்டிங்கை பற்றி பேசும்போது கிளாமருக்கு அந்த கியர் இண்டிகேட்டருக்கான சென்சார் இல்லை. இன்ஜின் ஆர்பிஎம் வச்சு தான் கன்சோல் எந்த கியரில் இருக்கோன்றத கெஸ் பண்ணுது. இதனால் கிளச் பிடிச்ச உடனே கியர் இண்டிகேட்டர் பிளாங்க். ஸோ இந்த டெக்னாலஜி இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறதா, இல்லை எக்ஸ்பல்ஸ் ஓனர்ஸ்க்கே இது தான் கிடைக்குதுன்றத நினச்சி சந்தோஷப்படுறதா, எனக்கு தெரியல. அண்ட் இஷ்யூஸ்னு பேசும்போது ஹீரோ BS4 கார்பரேட்டர்ஸ்லேருந்து BS6 ஃபியூல் இன்ஜெக்ஷனுக்கு மாறுறப்போ நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் பேட்ச் கிளாமர்ஸில் ரொம்ப நாள் கழித்து வண்டி எடுக்கும்போது ஏற்படுற ஸ்டார்டிங் பிரச்சனையிலேருந்து இன்ஜெக்டர் கிளாக் ஆகிற வரைக்கும் நிறையா இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் ஹீரோ ஃபைனலி இந்த இஷ்யூஸை ரெக்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்க பேட்சஸில் அந்தளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வரதில்லை. கிளாமரோட ட்ரம் பிரேக்ஸ் ஓகே தான். பட் நீங்கள் இந்த பைக் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக டிஸ்க் வேரியண்ட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் சீட்டில் ஆரம்பிச்சு சஸ்பென்ஷன் வரைக்கும் எல்லாமே நல்ல கம்ஃபர்ட் ஆஃபர் பண்ணுது. ஸோ BS6 கிளாமரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். ஃபைனலி ப்ரைசிங், கிளாமர் எக்ஸ்டெக் ட்ரம் வேரியண்ட் 82,000 கிளாமர் எக்ஸ்டெக் டிஸ்க் வேரியண்ட் 87,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கும் ரீட்டெயில் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா சைன் SPயோட ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான். அண்ட் இந்த ஸ்ட்ராங் காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது கிளாமர் நல்ல மைலேஜ் அண்ட் லோ மெயின்டெனன்ஸ் ஆஃபர் பண்ணுது. பட் இந்த செக்மெண்ட்டில் வண்டி வாங்குறவங்க அதிகமாக விரும்புகிற அந்த ஸ்மூத்னஸ் அண்ட் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் ஷைன் அளவுக்கு கிளாமர்ட்ட இல்லை. ஸோ ஹீரோ ரீஃபைன்மெண்ட் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா பெஸ்ட் செல்லிங் 125cc கிளாமர் மாதிரி இருக்கும். அல்டிமேட்டாக உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் மேப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா கிளாமர் எக்ஸ்டெக்கை தாராளமாக வாங்கிக்கோங்க.